டு காயத்ரி ஹாபி லாபி. நம்ம இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஊர்லலாம் இருக்கும் இல்லையா, சில கடைகள்லாம் வந்துட்டு எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாய் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் வந்து கடை இருக்குது. அந்த கடைக்கு பேர் வந்து டாலர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்குமே இந்த கடைகள்லாம் இருக்கும். இந்த கடையில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஷாப்பிங் பண்ண போகலாம். வாங்க கடைக்குள்ளே போகலாம். கடைக்குள்ளே போனதுமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி அப்படியே கலர்ஃபுல்லாக அழகாக நிறையா கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா வந்துட்டு இது கேப் மாதிரிலாம் இருக்கும்ல, கிறிஸ்மஸ் தாத்தா போடுற கேப் அந்த மாதிரி வந்துலாம் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக வந்துட்டு குழந்தைங்களுக்கான கிளிப்ஸு எல்லாமே வந்துட்டு இங்கே குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரிலாம் வேஷம் போட்டு விடுவாங்க. அதுக்காக வந்து அதுக்கு தேவையான கண்ணாடி, ஹேர் கிளிப்பு, இந்த மாதிரி செயின் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நல்லா சலங்கு சத்தம் வரும், சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது. அடுத்ததாக வந்துட்டு இந்த டோர் ஹேங்கிங்கில் மெயின் டோரில் வந்து ஹேங் பண்ணி வெளியே வந்துட்டு விடுவாங்க. அதுக்கான ஐட்டம் டோர் ஹேங்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. பெல்லு அப்புறம் லெட்டர்ஸில் வந்து மேரி கிறிஸ்மஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டார் மாதிரி, நிறையா கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மை மாதிரி, நிறையா கிளிட்டர்ஸ்லேயே நிறையா செஞ்சுருந்தாங்க. பால் மாதிரி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்துட்டு நிறையா வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு கலர்ஃபுல்லாக ஹேங் பண்ணி பண்ணி விடுவாங்க. நைட்டில் லைட் போட்டு இதெல்லாம் வந்து நிறையா ஹேங் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நைட் டைமில் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இது வீடு, ஐ திங்க் இது வந்து சர்ச்சுன்னு நினைக்கிறேன். வீடு மாதிரி அதெல்லாம் அழகாக இருந்தது. அப்புறம் எல்லாமே ஃபுல்லாக வந்து கோல்டு சில்வர் அந்த மாதிரி கிளிட்டரில், அதுக்கப்புறம் ஸ்டோனில் இந்த மாதிரிலாம் தான் இது செஞ்சுருந்தாங்க. எல்லா கிராஃப்ட் ஐட்டம்ஸுமே வந்துட்டு நிறையா இருந்துச்சு, ஸ்டார்ஸ்லாம் இருந்துச்சு, அப்புறம் மான் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது இது வந்துட்டு எப்பயுமே ரெகுலராக இந்த கடையில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான், கிராஃப்ட் செக்ஷன் தான் இது. இதில் வந்து என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கிளிட்டர் ப்ளூ இருந்துச்சு, கிளிட்டர் ப்ளூ இருந்தது. அப்புறம் ஹார்ட் ப்ளூ கன்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ளூ ஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் பாம்பாம் இருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு கலரில் வச்சுருந்தாங்க, கலர் கலராக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட்லாம் இருந்துச்சு, இந்த வாட்டர் கலர்லாம் இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி டெக்கரேட் பண்ணுறதுக்கு கிராஃப்ட் ஒர்க் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இருந்த கலர்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அடுத்தது இந்த கேன்வாஸ் போர்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இந்த டைமு. அடுத்தது இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு கிராஃப்டுக்குங்கெல்லாம் நிறையா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒயிட் ஸ்டோன் வந்து சூப்பராக இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒயிட் ஸ்டோன் இந்த டாலர் ஷாப்பில் இப்போ தான் பார்க்குறேன். மற்ற அந்த கிளாஸ் மாதிரி இருக்க ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய வாட்டர் கேண்டல் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நான் வந்து வச்சுருப்பேன், அது இங்கே வாங்கினது தான். அடுத்ததாக வந்துட்டு இதெல்லாம் இருந்தது, சங்கு சிப்பி எல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஐட்டமும் $1 நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கோல்டு ஃப்ரேமு, ப்ரௌன் கலர், சில்வர் கலர், அப்புறம் பிளாக் கலர் ஃப்ரேம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது கூடவே வந்து என்ன இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு மிரர் இருந்து வாலில் மாட்டி வைக்கக்கூடிய மிரர் தான் இது, அழகாக இருந்தது. பட் வந்து நான் 3 இருந்தது அப்படின்னா வாங்கியிருப்பேன், செட்டாக ஹாலில் வைக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும், ஒன்று தான் இருந்தது, அதனால வந்து வாங்கலை. அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கலர்ஃபுல்லான கிளாஸஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு நம்ம ஃப்ளவர் வாஸ்க்குலாம் வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே கூடவே வந்து இந்த பட்டர்ஃப்ளை இருந்தது, ரொம்ப பார்க்கவே வந்து அழகாக இருந்தது. இந்த ஸ்டோன் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருந்தது. அப்புறம் இந்த லேஸ் ஐட்டம்லாம் வந்து இருந்துச்சு, லேஸில் கிளாத்தில், அப்புறம் இந்த கிளிட்டர் ஷீட் மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரில இருக்கிற லேஸ்லாம் இருந்தது. இது வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், அதனால் நான் வாங்கலை. அடுத்ததான் என்ன இருந்துச்சுன்னா அந்த மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பேண்டைடு, இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, விட்டமின் இ கேப்சூல்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. பேண்டைட் மட்டும் வாங்கிட்டோம், இது வந்து அடிக்கடி தேவைப்படணும். அப்புறம் இதெல்லாம் வந்து கூலிங் பேட்ச் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது கண்ணுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து இது ஏதோ பேக் மாதிரி இருந்துச்சு, என்னன்னு பார்த்தா ஐஸ் க்யூப்ஸ் வாங்கி இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, மசாஜ் பண்ணுற மாதிரி, ஏதோ அடிப்பட்ட இடத்துல மசாஜ் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது இது ஹேண்ட் வாஷ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஹேண்ட் லிக்விட்லாம் இருந்துச்சு, ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுற லிக்விட் சோப்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஷ்வாஷ்க்கு யூஸ் பண்ணுற லிக்விடு, அப்புறம் வந்துட்டு நிறைய இது இருந்துச்சு, ஃப்ரெஷ்னஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, நிறையா ஃப்ளேவரில். இதெல்லாம் வந்துட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணலாம்,
அப்புறம் வந்துட்டு ரூம் ஃப்ரெஷ்னர் இருந்தது, அப்புறம் காருக்கு யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ்னர்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நிறையா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்துட்டு சோப் செக்ஷனுக்கு வந்தாச்சு. நிறையா சோப் ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக இருந்தது. டவ் சோப், பியர் சோப் இதெல்லாம் வந்து இந்த டைம் தான் வந்து இருந்தது. இல்லாட்டி இங்கே யூஸ் பண்ணுற சோப்ஸ்லாம் மட்டும்தான் வந்து டாலர் ஷாப்பில் நான் எப்பயுமே பார்த்துருக்கேன். டவ் சோப் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, அதனால் பியர் சோப் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பெடிக்யூர்க்கு யூஸ் பண்ணுறது, அப்புறமா வந்துட்டு மேனிக்யூர்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் நெயில் பாலிஷஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது, நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு கலர் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்ததான் நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்துட்டு இந்த மாதிரி லிக்விடாக வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நிறையா வச்சுருந்தாங்க. இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஐட்டம், கிடச்சதுன்னு இது வந்துட்டு வாங்கிட்டேன். அடுத்தது வெட் அண்ட் வைல்ட் ப்ராடக்ட்லலாம் நெயில் பாலிஷ் இருந்துச்சு. சிங்கிள் நெயில் பாலிஷ் இருக்கிறது இருந்துச்சு, டபுளாக அந்த மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க. $1 இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஒர்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து என்ன இருந்துச்சுன்னா லிப்ஸ்டிக் நிறைய ஷேட்ஸில் இருந்தது, லிப் கிளாஸஸ் இருந்தது, அப்புறம் வந்துட்டு நிறையா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக மேக்கப் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. இந்த காம்பேக்ட் பவுடர் சிங்கிள் பேக் மாதிரி கலர் கலர் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருந்துச்சு, மஸ்காரா, ஐலைனர், காஜல், அப்புறம் வந்துட்டு ஐ ஷேடோஸ்லாம் நிறையா பேலட்டில் வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தது சிங்கிள் இது கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கூலியெல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னச்சுன்னா இது குழந்தைங்களுக்காக கிட்ஸ் செக்ஷன்னு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுற மாதிரி பிளேட், ஸ்பூன் இந்த மாதிரிலாம் இருந்தது. அது கூடவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம எப்படி போட்டுவிடல பிப்பு, அதெல்லாம் வந்து மெட்டீரியல் வந்து நல்லா தான் இருந்தது. அப்புறம் சாக்ஸ்லாம் ரொம்பவே குவாலிட்டி வந்து நல்லா தான் இருந்தது, திக்கான மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்தது. அப்புறம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, பாடி வாஷ் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது, அவ்வளோதான். அடுத்ததான் வந்து என்ன செக்ஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இது கிளாத்லாம் வைக்கிற மாதிரி ஹேங்கர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வெல்வெட்லேயும் சூப்பராக இருந்தது. அப்புறமா வந்துட்டு பாத்ரூமில் கிச்சன்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டவல் ஈரமாக இருக்கிற டவல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஹேங்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரெஸ் காய வைக்க யூஸ் பண்ணுற அந்த கிளிப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த கிளிப்பெல்லாம் வந்துட்டு இருந்தது, அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்மளோட கிச்சன் செக்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணக்கூடிய ஷீட்ஸ், இது வந்து டைனிங் ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிள் மேலே அந்த மாதிரி இது லட்டஸ்லாம் நல்லா இருந்தது. அடுத்து இது வந்து காஃபி டீக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோஸ்டர்ஸ், இந்த கோஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது நல்லா டிசைன் நல்லா சூப்பராக இருந்தது. அடுத்து வந்துட்டு இது ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் மாதிரி நிறையா செட் செட்டாக வச்சுருந்தாங்க, 2-3 அந்த மாதிரி செட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம மசாலா ஐட்டம் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து செராமிக் பவுல்ஸ்லாம் வந்து இருந்தது, இந்த பவுல்லாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது, பிளாக்ல அதுவும் செமையாக இருந்தது. அப்புறம் காஃபி மக்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது, நிறைய லட்டர்ஸ்லாம் கூட அதுலேயும் நல்லா இருந்தது. அடுத்தது வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ், இது வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம், பேக்கிங் யூஸ் அவனில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து கப் கேக் செய்யக்கூடிய ட்ரேஸ், அப்புறம் பீஸா ட்ரேஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன இருந்ததுன்னா நார்மலாக டெய்லி கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி எல்லா வெரைட்டிலையும் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு என்னென்னா இது ஸ்ட்ரெயினர் இருந்துச்சு, அப்புறம் வுட்டில் வந்துட்டு நிறையா மாடலில் வந்து கரண்டி வச்சுருந்தாங்க, அப்புறம் பிளாஸ்டிக்கில், சிலிக்கானில் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நிறைய கரண்டி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் மேட்ச் பாக்ஸஸ்லாம் இருந்துச்சு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து மேட்ச் பாக்ஸஸே வந்து பார்க்குறேன். அப்புறம் மெஷரிங் கப்ஸ்லாம் இருந்தது, அப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பர் வைக்கக்கூடிய ஹோல்டர் ஸ்டீலில், அப்புறம் வந்து பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருந்ததுன்னா இது பேக்கிங் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஹேண்ட் க்ளவுஸு, அப்புறம் கிச்சன் டவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய மெட்டீரியல்ல இருந்து வேற வேற மெட்டீரியல் பிளைனாகவும் அப்புறம் பிரிண்டட் அது அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ்ல வந்து வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து எது பிடிச்சதுன்னா இந்த காஃபி எழுதியிருக்கு இல்லையா, அந்த ப்ரௌன் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த ஜிப்லாக் கவர்ஸ்லாம் இருந்தது, நிறைய ஜிப்லாக் கவர்ஸ் இதெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா கிளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மரம் ப்ரஷ்ஷு அந்த இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பர்ஸ், அப்புறம் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து பண்டில் பண்டிலாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோதாங்க நம்ம டாலர் ஷாப்போட ஷாப்பிங் வந்து முடிஞ்சது. அடுத்தது நம்ம வீட்டில் போய் என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்றத வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் இந்த
கடைகள்லாம் வந்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்க, இது வந்துட்டு சோப் வாங்கினேன், இது வந்துட்டு $1 வந்துட்டு கிடைச்சிது. இது வந்து மற்ற கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாலர் ட்ரீல அதுவும் இல்லாத சோப்லாம் வந்து கிடைச்சிது. சோப் நிறைய வச்சுருப்பாங்க, பட் வந்துட்டு நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற சோப் வந்துட்டு இருக்காது. அதனால இப்போ கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு இந்த சோப் வந்துட்டு வாங்கினோம். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்துட்டு வாங்கினேன். நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராகவே இருக்குது. பாருங்கள், பிபிஏ ஃப்ரீலாம் போட்டிருக்காங்க. நல்லா ரொம்ப நாளைக்கு தாங்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அடுத்தது என்னங்கன்னா இந்த கிளிங் ராப்பர் வந்துட்டு வாங்கினேன். இது வந்துட்டு ஏதாவது ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இருந்தது வந்து தீர்ந்துருச்சு. சரி, இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குக்கிங் வீடியோலாம் போடல, அதில் ஏதாவது வந்து வச்சோம் அப்படின்னா சர்வ் பண்ணும்போது இது வந்து வீடியோவுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பிளேட்டு வந்து $1 கிடச்சிது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மசாஜ் பேட்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உள்ள இதில் வழியாக இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டு ஐஸ் பேக் மாதிரி வச்சு நம்ம எதாவது மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம் இதை ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிச்சதா மேக்கப் ஐட்டம் ஏதோ ஒன்று வாங்கலைன்னா வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்காது. அதனால வந்துட்டு நெய் பாலிஷ் ஒன்றே ஒன்று வாங்கினேன். அடுத்ததான் இந்த வேஸ்லின் இருந்தது. இது வந்துட்டு $1 நல்லா பெரிய பாக்ஸாக கிடச்சது, அதனால நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த பேக் வந்துட்டு கிளாத்தில் தான் இருக்கும், பட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நான் வந்து வேறு கடைகளெல்லாம் வாங்கியிருக்கேன், பார்த்துருக்கேன், $5 வந்து போட்டிருப்பாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு $1, அதே மெட்டீரியல் அதே குவாலிட்டியில் தான் இருக்குது, பட் வந்துட்டு $1 அப்படிங்கும்போது ஏன் வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு இது வந்து ஒரு 2 வாங்கியிருக்கேன். பாருங்கள், எங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நம்ம நிறையா ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எதனா ஸ்டோரேஜ் பாப்பாவோட டாய்ஸ் இதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இதில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். வெளியும் எதுவும் தெரியாது, உள்ளே அப்படி இப்படி இருந்தாலும் டாய்ஸ் வந்துட்டு கலைஞ்சிருந்தாலும் உள்ளே டாய்ஸ்லாம் கலைஞ்சிருந்தது அப்படின்னாலும் நமக்கு வெளியே பார்க்கும்போது பாக்ஸ் வந்துட்டு நீட்டாக தெரியும். இல்லை அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்துட்டு. அவ்வளோதான், ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன் இந்த டைம் வந்து. ஏன்னா அடிக்கடி நான் வந்து டாலர் ஷாப் வந்துட்டு போவேன், ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுற ஐட்டம் கிச்சன் ஐட்டம் அந்த மாதிரி எதுலாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து டாலர் ட்ரீல அடிக்கடி போய் வாங்குவோம். அதனால எல்லாமே ஒரே டைமில் வாங்கிட்டா நம்ம வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க திட்டுலும். அதனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிப்பேன், அதனால கொஞ்சம் தான் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். அவ்வளோதாங்க, இவ்வளோ பொருள் தான் வாங்கினேன் இன்னைக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gayathri. Thank you. Bye-bye. Take care. ஒரு சோப் மட்டும் கையில வச்சு பேசு. பார்த்து பேசணும், ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனும் பண்ணிக்கோங்க. அங்க ஏன்டா பாத்து, இங்க பார்த்து பேசணும்.